வணக்கம் நாம் இன்று பொது அறிவு பகுதியில் இந்திய வரலாறு பற்றி பார்க்கலாம் ஆரியர்களின் பூர்வீகம் என்று கருதப்படும் பகுதி மத்திய ஆசியா ஆரியர்கள் எந்த கணவாய் வழியாக இந்தியா வந்துள்ளனர் கைபர் போலன் வானவியல் கணக்குகளை ஆதாரமாக கொண்டு ஆரியர்கள் ஆர்க்டிக் பகுதியிலிருந்து வந்தவர்கள் என வாதிடுபவர் பாலகங்காதர திலகர் ஆரி என்ற வார்த்தையின் பொருள் அந்நியர் அல்லது வெளிநாட்டவர் ஆரியர்களின் முக்கியமான தொழில் கால்நடைகள் மேய்த்தல் ஆரியர்கள் குடியேறிய பகுதி ஆரியவர்த்தம் ஆரியவர்த்தம் என்பது எதனை குறிக்கும் கங்கை சமவெளி ஆரிய நாகரிகம் என்பது கிராம நாகரிகம் டேஷ் என்ற சொல்லிலிருந்து வேதம் என்ற சொல் பிறந்தது வித் வேதம் என்பதன் பொருள் என்ன அறிதல் அல்லது உயர்வான அறிவு நான்கு வேதங்களில் மிக பழமையானது ரிக்வேதம் ரிக்வேதம் எத்தனை பாகங்களைக் கொண்டது பத்து பாகங்கள் ரிக்வேதம் மொத்தம் எத்தனை பாடல்களைக் கொண்டுள்ளது ஆயிரத்தி இருபத்தி எட்டு பாடல்கள் பல்வேறு கடவுள்களை பற்றி புகழ்ந்து பாடப்பட்டுள்ள வேதம் ரிக்வேதம் சடங்குகளின் போது பின்பற்றப்பட வேண்டிய விவரங்கள் பற்றி கூறப்பட்டுள்ள வேதம் எஜுர்வேதம் சாம வேதம் என்பது எதை பற்றியது இசை சடங்குகளின் போது இசைப்பதற்காகவே இயற்றப்பட்ட வேதம் சாம வேதம் பல்வேறு சடங்குகள் பற்றி கூறும் வேதம் அதர்வன வேதம் வழிபாடுகள் மற்றும் வேள்விகள் குறித்த விளக்கங்கள் பற்றி எதில் கூறப்பட்டுள்ளது பிராமணங்கள் ஆன்மா பிரம்மம் உலகின் தோற்றம் இயற்கையின் புரியாத புதிர்கள் போன்ற தத்துவ விளக்கங்களை கூறுவது உபநிடதங்கள் காட்டு இலக்கியம் என கூறப்படுவது ஆரண்யகங்கள் மந்திரம் வேள்வி பலியிடுதல் போன்ற செயல்களைப் பற்றி கூறுவது ஆரண்யகங்கள் மகாபாரதத்தை இயற்றியவர் வேதவியாசர் ராமாயணத்தை ஏற்றியவர் வால்மீகி ராமாயணமும் மகாபாரதமும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன இதிகாசங்கள்